நண்பர்களே, வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். குரூப் ஃபோருக்கான மிஷன் ஐ எம் பாசிபிள் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். யூனிட் எயிட்டுக்கான கிளாஸஸ் ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ் சமுதாய வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களோட பழம் தோற்றத்தை பத்தியே பேசுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பழமையான தோற்றம் பத்தின தமிழ் சமுதாய வரலாறு தான் பார்க்க போறோம். முக்கியமா வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிட் எயிட்ல நம்ம தமிழ் சமுதாய வரலாறு பத்தி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கிறாங்களோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது அமையும். ஓகே, இது வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, 6-7 கிளாஸ் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற பார்த்தா 8th கிளாஸ்லதான் இருக்கும். 8th கிளாஸ்லதான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்ல 4 பார்ட்டா பிரியுதா, 8th யூனிட்ல 4 பார்ட்டா பிரியுதா. ஸோ ஒரு ஹாப்பி நியூஸ், 3 and 4 நீங்க முடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம போறது வந்து ஃபர்ஸ்ட் 1, தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற டாபிக் உள்ள தான் நம்ம தமிழர்கள் சமுதாய வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம போறோம். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம டீட்டெயிலா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதனாலதான் வந்து 3 கிளாஸ் அப்படிங்கறதே அலாட் பண்ணிருக்கு. இதுல இருந்து குவஸ்டின் ஏரியாவும் வந்து இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இது தவிர்த்து 11th எத்திக்ஸ்ல Lesson 1, ஸோ அதையும் நீங்க படிச்சிருங்க. 9th ஹிஸ்ட்ரிலையும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கிற இது மட்டும் படிச்சாலே போதும், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல முதல்ல எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ் சமுதாய வரலாறு கவர் ஆகுதோ அதை முடிக்கணும். அதை முடிச்சுட்டு தேர்வு நோக்கில் வந்து எப்படி க்வெஸ்சன் கேட்குறாங்களோ ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் இதுல நம்ம நிறைய மார்க்கே வந்து எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் நீங்க ஜென்ரல் தமிழ்லேயே வந்து தமிழ் சமுதாய வரலாறு பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நாலேஜ் இன்னுமே உங்களுக்கு வந்து இந்த யூனிட் 8ல இந்த டாபிக்ல ரொம்பவே கை கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவுகரமா இருக்கும். அடுத்து பாருங்க, இப்போதான் நம்ம தமிழரோட தொன்மை. ஸோ நம்ம பார்த்தாச்சு. ஸோ புறப்பொருள் வெண்பாமாலை சாங்கோட தான் நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான சமுதாயம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச ஒரு ஒன்று தான். ஸோ இதற்கு என்ன மற்ற என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட தமிழர்கள் தோற்றம் பத்தி பல கருத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது அப்கமிங்ல பார்ப்போம். நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு இயர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் உள்ள பாளையக்காரர் ஸ்டார்ட் பண்ணும் போதே தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, சரிங்களா? வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வந்து நமக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, ஒன்லி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ப்ரொஃபஸர்ஸோ இல்லை மற்றவங்க ரிசர்ச் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த கூறுகளை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறத கட்டமைச்சு கொண்டு போக முடியும், ஓகேங்களா? சோ இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு எவிடன்ஸ் தோணுனக்கு அப்புறம் தான் சங்க காலம் பத்திலாம் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ தமிழர்கள் தோற்றம் பத்தின கருத்துக்கள் என்னென்ன, என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் குமரி கண்டத்துல தோன்றிய ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறதும் நிறைய கான்செப்ட் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புக் ஓரியன்டாகவும் மற்ற கான்செப்ட்லாம் எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க, தமிழகத்தின் தொன்மை, உலகில் முதன் மனிதன் தோன்றிய இடம் அப்படின்னா லெமூரியா கண்டம். அந்த லெமூரியா கண்டத்துல தோன்றிய குரங்கினம் தான் லெமூரியா குரங்கு. ஸோ அதுல இருந்து தோன்றிய மனிதர்கள் தான் தமிழர்கள். ஸோ உலகம் தோன்றி ஃபர்ஸ்ட் உருவான மனிதர்களே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் இனம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான இனம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றாங்க, சரிங்களா? மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமூரியா கண்டம். அந்த லெமூரியா கண்டத்திலிருந்து தோன்றியவர் தான் தமிழர்கள். ஸோ தமிழ் மாந்தர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பழமையான மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சிலப்பதிகாரத்திலயோ இல்ல எல்லாத்துலயும் வந்து பாடல் அப்படிங்கிறது இருக்கு. பக்ஷுலி ஆற்றுடன் பன்மலை ஒடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்குழல் கொல்ல அப்படின்ற பாட்டு நம்ம மொழியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கீழே நம்மளுடைய இப்ப பிரசன்டே இருக்கிற இந்த இலங்கைக்கும் கீழே பக்ஷுலி ஆறு அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது. அதனால கடற்கோள் வந்துதான் அந்த பக்ஷுலி ஆறு அப்படிங்கிறது அழிஞ்சது, அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ குமரி கோடும் குமரியை தவிர்த்து அங்க பெரிய கோடுனா மலை, மலை பெரிய பெரிய மலைலாம் கீழே இருந்தது அப்படிங்கிற பாடல் மூலியமாவும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்ததுதான் கடற்கோள் அழிஞ்சு என்ன பண்ணிருக்கு, அழிஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் தமிழர்களுடைய பழம் சிறப்ப வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள்.
சோ தமிழர்கள் யாரோட எல்லாம் பிறந்தாங்க அப்படின்னா திங்கள் சந்திரனோடைய செம்பருதி சூரியனோடைய. சந்திரன் எப்ப உருவாச்சோ அப்பயே நாங்களே உருவாயிட்டோம், சூரியன் எப்ப உருவாச்சோ அப்பயே நாங்க உருவாயிட்டோம். இதோடு விண்ணு எல்லாமே சேர்ந்து உருவாகிறப்ப நாங்களும் உருவாயிட்டோம். வானமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் உருவாகும் போது உருவாயிட்டோம். மங்கு கடல் கடல் உருவாகும் போதே என்னாச்சு, நாங்க பிறந்துட்டோம். பிறந்த தமிழுடன் பிறந்தவர்கள் தான் யாரு, தமிழர்கள் அப்படின்னா நம்மளுடைய தமிழரோட பழஞ்சிறப்பை வந்து நம்மளுடைய பாவேதர் பாரதிதாசன் சொல்றாரு, சரிங்களா. சோ இந்த அளவுக்கு பழமையானவர்கள் நம்ம தமிழர்கள் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளோட தமிழோட பெருமை இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் வந்து கர்நாடிக் மியூசிக்கோட பேஸே வந்து என்ன அப்படின்னா தமிழ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பண்டிதர் அவர்களே என்ன பண்ணிருப்பாரு, இத சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, பன்னாடு தமிழொப்பா என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படிங்கிறப்ப தேவாரம் என்னன்னா பண் இசை. இசை எப்ப வருதோ மனுஷங்க முத முதல்ல தோன்றிருப்பாங்க. ஈவந்தோ பேச்சுக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும், இசையில தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து கற்காலம் படிச்சுட்டு டிராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ கற்காலத்துல வந்து மக்கள் முதல்ல வந்து அவங்க சைகை மொழி இது மாதிரிதான் என்ன பண்ணிருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க இசை, இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜாவே இருக்கு. அப்படி இசை எப்ப பிறகுதோ அதோடையே தமிழும் பிறந்துச்சு, தமிழர்களும் பிறந்துட்டோம். இப்ப இதுல இருந்தே தெரியுதா, தமிழர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு பழமையான சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே தமிழோட தொன்மையை சொல்ற லைன்ஸ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யாரு யாரு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இப்பதான் வந்து நம்ம சோர்ஸ்குள்ள போறோம். ஸோ நம்மளுடைய தமிழர்கள் இந்தந்த இதுல இருந்தா தோன்றுறாங்க அப்படின்னு ஒரு நாலு கோட்பாடு வந்து நம்மளுடைய எத்திக்ஸ் புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நாலு கோட்பாடையும் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து லெமூரியா கண்டம் அந்த குமரி கண்டத்துல இருந்து வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வைக்கிறாங்க. குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு. ஸோ குமரி கண்டம் கான்செப்ட இவன் தோ ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் ஒத்துக்கிறாரு. ஸ்லேட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் வந்து இந்த லெமூரியா லெமூர் அப்படிங்கிற குரங்கினம் இருந்திருக்கு, ஸோ அதுல இருந்து தோன்றிய இனமா இவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெமூரியா கான்செப்ட யார் ஒத்துக்கிறாரு அப்படின்னா ஸ்லேட்டர் அவர்கள் ஒத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தமிழர் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள் என்பது ஒரு கருதுகோள் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஈவன் தோ எம்சி பூர்ணலிங்கம் இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இலக்கிய சான்றுகள் மூலயமா ஆமாம் முதல் மற்றும் இரண்டாவது நமக்கு தமிழ் மாநாடு அப்படிங்கிறதே அங்கதான் நடந்தது. நம்மளுடைய சங்கம் வளர்த்த தமிழ் மாநாடு அங்க நடந்தது. ஸோ கபாடபுரமே கடற்கோளால கொல்லப்பட்டது. ஸோ இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எம்சி பூர்ணலிங்கம் அவர்களும் என்ன சொல்றாரு, இந்த குமரி கோட்பாடு கான்செப்டுக்கு வந்து ஓகே பண்றாங்க, சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் பீப்புள்ஸ் ஆர் என்ன சொல்றாங்க, சவுத் அண்ட் ட்ரைப்ஸுங்க, ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறாங்க. தென்னிந்தியாவின் பழங்குடிகள் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள். ஸோ பழங்குடியின மக்கள் தான், ஏன்னா இயற்கையும் இதையும் அவங்க ஒன்னா கருதுறாங்க. ஸோ பழங்குடியின மக்கள் இயற்கையோட நேச்சரா இருப்பாங்க. ஸோ பழங்குடிகள் இனம்தான் வந்து தமிழர்கள் அப்படிங்கிற கான்செப்ட செகண்ட் வைக்கிறாங்க. அடுத்து தேர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்கால இருந்து கடல் மார்க்கமா, சரிங்களா, ஆப்பிரிக்கால இருந்து இங்க அரேபியா கடல் இருக்குல்ல, ஆப்பிரிக்கால இருந்து அரபிக் ஓஷன் மூலியமா இங்க குடிபெயர்ந்தவர்கள் தான் யார் அப்படின்னா தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கருதுகோளும் இருக்கு. ஈவன் இது வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கூட ரொம்ப சிவியரா போய்கிட்டு இருந்ததுங்க. இங்க வெஸ்டர்ன் கோட்ஸ்ல இருக்கிற ட்ரைப் பீப்புளோட பிளட் சாம்பிளும் எடுத்து ஆப்பிரிக்காவோட பிளட் சாம்பிள்ஸும் எடுத்து வந்து மேட்ச் பண்ணா ஓரளவுக்கு முக்காவாசி மேட்ச் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஆப்பிரிக்கால இருந்து குடிபெயர்ந்த மக்களாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஒத்துக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அடுத்து நான்காவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் ஏசியா மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியால இருந்து வந்த மக்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறது. இந்த வட இந்தியா அப்படிங்கிற வார்த்தை ஈவந்தோ நம்ம ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகம் பத்தியும் சொல்லும். ஏன் அப்படின்னா, சிந்து சமவெளிய நாகரிக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரே பண்பாடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஐராவத் மகாதேவன் அவர்களை இதை முக்கியமா வந்து வலியுறுத்தி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய நாகரிகத்தோடு ஒத்து இருந்த ஒரு நாகரிகமா இருக்கு. அதனால முதல்ல தமிழர்கள் ஃபர்ஸ்ட் அங்க இருந்தா இருந்திருப்பாங்க, ஆரிய படையெடுப்பு மூலியமா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கீழே வந்திருக்கலாம் அப்படின்னு யார் வலியுறுத்துறா அப்படின்னா, ஐராவத மகாதேவன் அவர்கள்.
நெக்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹிராஸ் பாதிரியார் அவர்களும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, எழுத்து ஒற்றுமை எல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஹிராஸ் பாதிரியார் சொல்லுவாரு. அதே மாதிரி பார்போ இவர் வந்து ஆரியல், நம்ம வேத கால லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த வேத கால எழுத்துல இருக்க ஆரியன் லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் சிந்து சமவெளி நாகரிக பண்பாடும் ஒன்றது. ஆரிய பண்பாடோடு தமிழர்கள் பண்பாட ஒத்து வைக்கிறாரு. அடுத்து ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு, இவரோட ஏஎஸ் ஆபீசர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்க இடத்துலயும், இவன் வந்து ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், அது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற ஊர் பேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊர் பேரும் எடுத்து தமிழ் பேரோட ஒப்பிட்டு பார்த்தா சேமா இருக்குங்க. தமிழோட பேரா நிறைய இருக்கு, ஊரு, முசிறி, தொண்டிஸ், அது மாதிரி தமிழ்ல இருக்க நம்ம இவன் பாண்டியர்களுடைய பேரு கூட அங்க இருக்கே. அப்போ வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஒத்து வைக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து வட இந்தியா கான்செப்ட் அப்படிங்கிற, நம்மளுடைய தமிழர்களுடைய தோற்றம் பற்றி வட இந்தியா கான்செப்ட். இன்னொரு கான்செப்டும் இருக்கு, ஆனா மோஸ்ட் ஆஃப் அறிஞர்களால அது ஒத்துக்கப்படலை. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் அது யார் வழிமொழிஞ்சாங்க அது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மங்கோலிய தியரி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. மங்கோலிய தியரி அப்படிங்கிறது மங்கோலிய கொள்கை. இந்த மங்கோலிய கொள்கையை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கனக சப பிள்ளை அவர்கள். மங்கோலிய தியரிய சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கனக சபை பிள்ளை அவர்கள். இந்த கனக சபை பிள்ளை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புக்கு ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அப்படிங்கிற புக்கு மூலியமா மங்கோலிய தியரியை சொல்லியிருப்பாரு கனகசபை பிள்ளை. ஸோ இதுதான் வந்து தமிழர்களுடைய தோற்றம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள், முக்கியமா ஒத்துக்கொள்ளப்படும் கருத்து அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த குமரி காண்ட கொள்கை தான். ஸோ நம்ம லெமூர் அப்படிங்கிற குரங்கினத்துல இருந்து லெமூரியா கண்டம் தோன்றி, ஃபர்ஸ்ட் தோன்றிய லெமூரியா கண்டத்திலிருந்து தோன்றவர்கள் தான் தமிழர்கள். அவங்க பேசுற மொழி தமிழ், அப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழர் சமுதாயம், தமிழர்கள் ஆரிஜினான கான்செப்ட் பத்தி பேசுற பல்வேறு தியரிகள் அப்படிங்கிறது. ஸ்லேட்டர் அவர்கள் இந்த லெமூரியா கொள்கையை வந்து என்ன பண்றாரு, ஆதரவு அப்படிங்கிறது தெரிவிக்கிறாரு. இது வந்து நம்ம சிலப்பதிகாரத்திலேயே வந்து நிறைய பாடல்கள் மூலியமா இது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறதும் பண்ணப்படுகிறது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழர்களுடைய ஆரிஜின் பத்தி பல்வேறு அறிஞர்களுடைய கூற்று அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய இது எத்திக்ஸ் புக்கில் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஓகேங்களா. இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ 4 விதமான ஹைப்போதசிஸ் வைக்கிறாங்க. ஸோ கருதுகோள் அப்படிங்கிறது இந்த 4 விதமான ஹைப்போதசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லெமூரியன்ஸ் அண்ட் தி தமிழர்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. இந்த கன்னியாகுமரி இருக்கு பார்த்தீங்களா பாருங்க. ஸோ எல்லாருமே வந்து, ஸோ இது 19th century தான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த பிளேட் டெக்டோனிக் மூவ்மெண்ட் மூலியமாக தான் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆகி இங்கே வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒட்டுச்சு அப்படிங்கிறது 19th century தான் சொல்லப்படுகிறது அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஸோ நிறைய இந்த கருதுகோள் அப்படிங்கிறது இருந்தது. கிமு 5000த்துக்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாடும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்களா, ஸோ இப்போ இருக்க மூமெண்ட் பிளேட் டெக்டானிக் மூமெண்ட் படியாக தான் இங்கே ஒரு ஐலாண்டே நடுவில் ஒரு நீர் பாக்ஸ் டைட்டே வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாம் க்ளோஸ்டான ஒரு நிலம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது இலங்கையெல்லாம் ஒட்டி இப்படி ஒரு பெரிய நிலப்பரப்பே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்தியாவோட கீழே பார்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க கீழே இங்க இலங்கையெல்லாம் இல்லாம இதுவும் வந்து நிலமா தான் இருந்தது. கடற்கோளால தான் இந்த நிலம் அழிக்கப்பட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நீரால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடு எல்லாமே கனெக்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து கடற்கோளால தான் அழிக்கப்பட்டது அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது இப்போ போய்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, நம்மளுடைய தமிழ் சமுதாயம் பற்றி இப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆரம்ப கால தோற்றம் பற்றி என்னென்ன கருதுகோள் இருக்கு, அதை எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய எவிடன்ஸ் அப்படிங்கிறத. நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தோன்றியாச்சு சங்க காலம் அப்படிங்கிறது. கற்காலத்தை தாண்டி இரும்பு காலத்துக்கு டிராவல் பண்ணி சங்க காலம் அப்படிங்கிறது தோன்றியாச்சு. அந்த சங்க காலம் பத்தினா ஆதி
என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் இப்ப பாக்குறோம். நம்ம தமிழர்களுடைய வரலாறை பத்தி இலக்கியங்கள் அப்படிங்கறது நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது வருது. சோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம் தான். நமக்கு தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் மூணு இயல் அப்படிங்கிறது இருக்கா. சோ முதல் ரெண்டு இயல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழோட இலக்கணத்தை பத்தி பேசுறதுன்னு பார்த்தா முதல் ரெண்டு இயல். இந்த மூன்றாவது இயல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூன்றாவது இயல் தான் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுது. தமிழ் மக்களின் வாழ்க்கையை பத்தி பேசும் இயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது இயல், தமிழ் மக்களின் வாழ்க்கை பத்தி பேசுறது மூன்றாவது இயல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினேழு மேல் கணக்கு நூலான எட்டு தொகை பத்து பாட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய சங்ககால மக்களுடைய வாழ்க்கையை பத்தி பிரதிபலிக்குது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எட்டு தொகை, பின்னாடி பத்து பாட்டு. காலத்திலேயே முற்பட்டது ஏன் ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா, சோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்க ஒரு புக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுதான் பின்னாடி எட்டு தொகை நூல்கள் தோன்றிருக்கு. இப்ப புரியுதா? ஏன்னா ரூல்ஸ்னு ஒன்னு இருந்தாதான் ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம், செகண்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்கள். எட்டு தொகைக்கு அப்புறம் தான் பத்து பாட்டு அப்படிங்கிற ஒண்ணு பின்னாடி நம்ம வைக்கிறோம். சோ பின்னாடி ஏன் பத்து பாட்டை வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் முதல்ல எட்டு தொகையை முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா, பின்னாடி எட்டு தொகையை பொறுத்த வரைக்கும் அகம் புறம் அப்படிங்கிற பாகுபாடை வச்சு அழகா நூல்கள் அப்படிங்கிறது படைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பத்து பாட்டுல இருக்காது. சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, எட்டு தொகை முன்னாடியும் பத்து பாட்டை பின்னாடியும் வைக்கிறாங்க. இப்ப புரியுதா எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறாங்க, காலத்தால வரிசைப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், தமிழர்களையும் தமிழ் சமுதாயத்திலையும் வந்து மதத்தோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதன் விளைவாக தோன்றியதுதான் என்னென்ன அறநூல்கள் அப்படிங்கிறது. சோ அதை வந்து பின்னாடி வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் அவங்க வைக்கிறாங்க, பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை வைக்கிறாங்க. சோ நமக்கு நிறைய வந்து எவிடன்ஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தா பட்டினப்பாளைய மதுரை காஞ்சியா இருக்கட்டும், மதுரையை பத்தியும் வைகை ஆற்று பத்தியும் பாண்டியர்களுடைய நிர்வாகம் பத்தியும், பட்டினப்பாளையில வந்து எப்படி வணிகம் அப்படிங்கிறது சிறந்து இருந்தது அப்படிங்கிறத பத்திலாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு முட்டாச்சிறப்பின் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாங்க பட்டினப்பாளையில. இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து ஏகபோக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோங்க. சோ மணிமேகலாம் அந்த டைம் பீரியட்ல இருக்க நிர்வாக முறையை சொல்றாங்க பாருங்க. மணிமேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனையை பாக்காதீங்க, பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு நாட்டுல கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த கொலை கொள்ளைக்கான நடக்கிறதுக்கான காரணம் என்ன, பசி பட்டினி. சோ பசி பட்டினி அப்படிங்கிற அந்த ரூட்டான ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னா, அது ரூட்டுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அப்படின்னா ப்ராப்ளமே வராது அப்படிங்கிறாங்க. சோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான மூலம் என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அந்த மூலத்துக்கான சொல்யூஷன் அப்படிங்கறதான் கொடுக்கணும் அப்படிங்கறத மணிமேகலையில சொல்றாங்க. சோ சிலப்பதிகாரம் மணிமேல, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறப்ப அந்த டைம் பீரியட்ல இருந்து அரசு முறை எப்படி இருந்தது, நீதி வழங்கும் முறை எப்படி இருக்கு, அப்ப மக்களுடைய நாட்டியம் நடனம் அதெல்லாம் அழகா இருந்தது. சிலப்பதிகாரம் நின்றாடல் வீழ்ந்தாடல் அப்படிங்கிற ஆடல் வகுதியாவே என்ன பண்ணிருப்பாங்க, தொகுத்து இருப்பாங்க. சோ இதன் மூலம் நமக்கு நெக்ஸ்ட் கிடைக்கும். அடுத்து என்னென்னக்கும் கலப்பிரர்கள். சோ கலப்பிரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் கலப்பிரர்கள் லிஸ்ட் சேர்த்துருவோம். அடுத்து பல்லவர்கள். பல்லவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பல்லவ மன்னர்களுடைய நூல்கள் நந்தி கலமகம் அப்படிங்கிறது முக்கியமானது, நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், லோக் விநாயகம், அவஞ்சி சுந்தர கதை இதெல்லாம் நம்ம லிட்ரேச்சர் பாட்டில் படிப்போம். இப்ப என்ன சொல்ற அப்படின்னா, இந்த நூல்கள் எல்லாம் இந்த வம்சத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க சோழர்கள். சோழர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய புராணம், வீர சோழியம், மூவருளா அதெல்லாம் ஒட்டக்குத்திரை, கலிங்கத்து பரணி இதெல்லாம் வந்து சோழர்களுடைய முக்கியமான நூல்களா பார்க்கப்படுகிறது. குரு பரம்பரை அப்படிங்கிற நூல்கள்லாம் ஒவ்வொரு வம்சங்கள் பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்குது. நெக்ஸ்ட் பாண்டியர்கள் பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய புலியூர் நம்பி அவர்கள் எழுதிய திருவிளையாடு புராணம், அதே மாதிரி நம்ம பரஞ்சோதி முனிவரும் திருவிளையாடு புராணம் எழுதியிருப்பாரு. பாண்டிய கோவை இது மாதிரி பல நூல்கள், வெளிநாட்டவர்களுடைய பயண குறிப்புகள், மார்க்க போல குறிப்பு இதெல்லாம் வந்து நம்ம பாண்டியர்கள் பத்தி அறிந்து கொள்ளுறதுக்கு ஏதுவாக இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய நூல்கள் மதுரா விஜயம் இதெல்லாம் பிற்கால பாண்டியர்கள் பத்தின குறிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு நூல்களும் கடந்து வந்து இப்போ வரைக்குமே கொண்டு நிற்பாங்க. மெக்கன்சி தொகுப்பு இதெல்லாம் வந்து நமக்கு லிட்ரேச்சர் மூலியமா என்ன எவிடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதை பேஸ் பண்ணி காலத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டு. ஸோ கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம க்வெஸ்சன் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, எந்த கல்வெட்டு அப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறது. கலிங்கனுடைய கலிங்கத்து காரவேலனுடைய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்து இங்கே சேர சோழ பாண்டியர்களுடைய முக்கூட்டணியை வந்து தோற்கடித்தார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இவர் சொல்கிறாரு இந்த அதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷனில்.
சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்களும் கூட்டினைவே வந்து இவர் கலிங்க காரவேலன் தோற்கடித்ததாக செய்தி இந்த கல்வெட்டுல கிடைக்குது, சரிங்களா. அடுத்து நம்மளுடைய அசோகரோட கல்வெட்டு 2 மற்றும் 13வது பாறை கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு சேர அரசர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது புகழூர் கல்வெட்டு கொடுக்கிறது, சேர அரசர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம பாருங்க, மதுரையில முக்கியமா கீழ்வளைவு, மாங்குளம், அழகர் மலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் நமக்கு வந்து அவங்களுக்கு அந்த கால மக்களுடைய எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்து பாருங்க, இது வந்து நம்ம உள்நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல இருக்க கல்வெட்டுகளும் நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் பிராமி கல்வெட்டு, நம்மளுடைய தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பெயர் அப்படிங்கிறது நம்மளுடைய எகிப்திலயா இருக்கட்டும் ஓமன்லயா இருக்கட்டும் கிடைச்சிருக்கு, சரிங்களா. ஸோ எகிப்தை பொறுத்த வரைக்கும் பெர்னிக்கே அப்படிங்கிற ஊர்லயும், ஓமன் பொறுத்த வரைக்கும் கோரோரி, சரிங்களா, குசேர் அல் காதிம். ஸோ இது ரெண்டுமே எகிப்துல இருக்குது, பெர்னிக்கே அப்படிங்கிறதும் குசேர் அல் காதிம் அப்படிங்கிறதும் கோரோரி அப்படிங்கிற பேர். இந்த மூணு இடத்துலயும் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கிறது கிடைக்குது. முக்கியமா கல்வெட்டுல ஒரு 3 வகையான லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸோ அந்த 3 வகையான லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ், பிராகிருதம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வகையான எழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் பிராமி கல்வெட்டு. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டு எங்க கிடைக்குது அப்படிங்கிறது, மாங்குளம், முட்டுப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை ஆகியவற்றில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் மட்பாண்டம் மற்றும் கல்வெட்டு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மட்பாண்டத்துல வந்து கப்பல் நம்மளுடைய தமிழர்கள் மேற்கொண்ட பயணங்கள் பத்தின குறிப்பு அப்படிங்கிறது மட்பாண்டத்துல பொறிச்சு வச்சிருந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ பாருங்க, அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி, ஸோ இதுல எல்லாம் பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கண்டுபிடிக்க இடத்துல வந்து நமக்கு பிராகிருதம், ஸோ பிராகிருத மொழி நம்ம வட இந்தியால மௌரியர்கள் காலத்துல நார்மலா பேசின மொழிதான் பிராகிருதம் அப்படிங்கிறது. அந்த பத்தின மொழியிலேயே வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பெயர் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்து செப்பு தகடு, ஸோ வேல்குடி, சின்னமனூர் செப்பேடு, இது ரெண்டுமே வந்து பாண்டியர்களுடையது. செப்பேடுகளே ரொம்ப பழமையான செப்பேடு அப்படின்னா கழுகுமலை செப்பேடு தான். அடுத்து நம்ம சோழர்கள் பல்லவர்கள் காலத்தை சேர்ந்த செப்பேடும் நமக்கு இம்பார்ட்டன்ட், வெய்டன், அன்பில், திருவளங்காடு செப்பேடு, இதெல்லாம் சோழர்கள் காலத்தை சேர்ந்த செப்பேடுகள். பல்லவர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் காசக்குடி செப்பேடு அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் ஹரக்கல் செப்பேடும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இது வரைக்கும் வந்து லிட்ரஸி எவிடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு, இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் போலாமா, லிட்ரேச்சர் இலக்கிய பத்தின வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா கல்வெட்டு. ஸோ நம்ம ஊர் கல்வெட்டா இருக்கட்டும், வெளிநாட்டு கல்வெட்டா இருக்கட்டும், அதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செப்பேடுகள் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்து நாணயங்கள். ஸோ நாணயங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, தமிழர்கள் முதல்ல முதல்ல செப்பு தான் நாணயங்களா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன ஷேப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சதுரம் ஷேப்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செப்பு நாணயங்கள் அப்படிங்கிறது. அடுத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து சோழர்கள் நாணயம் அப்படிங்கிறது பூ பொறிக்கப்பட்டிருக்கும், சோழர்கள் நாணயம் பூ பொறிக்கப்பட்டிருக்கும். இதே இது பல்லவர்கள் அப்படின்னா நந்தி, கப்பல், மீன், இதெல்லாம் இருக்கும். பாண்டியர்களுக்கும் மீன் இருக்கும். நமக்கு தெரியும் நாணயம் அப்படின்னாலே என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வை எடுத்துரைக்கும் ஒரு எவிடன்ஸ் தான் என்ன அப்படின்னா நாணயம் அப்படிங்கிறதும். ஸோ மண்ணை ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்காரா, பொறி நாணயத்தை பொறியில. அதே மாதிரி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ நாணயத்துல காணலாம். அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை என்ன இருக்கோ அதுவும் நாணயங்கள் மூலமாக நம்ம காணலாம். போர் வெற்றிகளையும் என்ன பண்ணலாம், நாணயங்கள் மூலமா காணலாம். ராஜராஜ சோழன் வந்து பாண்டியர்களை ஜெயிச்சா அப்படின்னா அவருடைய மீன் சின்னம் அப்படிங்கிறது அந்த நாணயத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ பாண்டியர்களை வந்து சோழர்கள் அடக்கி ஆழ்ந்த செய்தி அப்படிங்கிறதும் நாணயம் மூலயமா தெரிய வரும். ஸோ இந்த வகையில இது வந்து நம்மளுடைய நாணயம். இது இது அயல்நாட்டு நாணயமான ரோமானியம் காயின்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர், அழகன்குளம், இது கேட்டிருக்காங்க. ரோமானிய நாணயங்கள் கிடைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒன்னு ஆட்மென் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஊர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூர், அழகன்குளம், கரூர், மதுரை அப்படிங்கிற இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. கொடுமடல், போடி நாயக்கனூர், ஸோ இந்த இடத்துல எல்லாம் முத்திரை பதிக்கப்பட்ட நாணயம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ ரோமானிய
நாணயம் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அரிக்கமேடுல, அரிக்கமேட்டில் ரோமானிய நாணயங்கள் அப்படிங்கிறது அதிகமா கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம நாணயங்கள் பொறுத்தவரை, அதே மாதிரி அரிக்கமேடு எக்ஸபிஷன் பண்ணது மார்ட்டின் வீலர், இதெல்லாம் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் அப்ப நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு ஜஸ்ட் நாணயம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து மோனமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த இதுல நம்ம வந்து மெஹர் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்து வர கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ பெரும் அவங்களுடைய ஈமச்சடங்கு செய்த அந்த தாளிகள் எங்க கிடைச்சிச்சு, ஸோ அதெல்லாம் வந்து எங்கெங்க கிடைச்சது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதன் மூலியமா மக்களுடைய வாழ்க்கையோட வரலாறையும் மக்களுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுக்கல் வழிபாடு, இது டிஎன்பிஎஸ்ல கேட்டது. நடுக்கல் எப்படி வந்து நடனம் அப்படின்னு, நடுக்கல் வழிபாட்டோட வழிமுறைகளை எக்ஸ்பிளைன் பண்ற நூல் என்ன அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்ல ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன், ப்ரீவியஸ்ல கேட்ட க்வெஸ்சன், தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர், சரிங்களா? அதே மாதிரி புலிமான் கொம்பை, தாத்தம்பட்டி, புதுக்கோட்டை, இங்க இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு நடுக்கல் நடப்பட்ட செய்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. நடுக்கல் அப்படிங்கிறது, ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வீரர் இருக்காரு, ஒன்னு நிறை கவர்தல் காரணமாகவோ இல்ல ஏதாவது வந்து மக்களுக்கு அச்சுறுத்தல், புலி இது மாதிரி ஒரு அபாயகரமான மிருகம் வருது அப்படின்னா அந்த மிருகத்தை வேட்டையாட போகும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நினைவாக வைக்கப்படுவது நடுக்கல். ஸோ போரில வீர மரணம் அடைந்தவர்கள், அதே மாதிரி இது மாதிரி முக்கியமான இன்சிடென்ட்ல இறந்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய நினைவாக நடப்படுவதுதான் நடுக்கல் அப்படிங்கிறது. இந்த நடுக்கல் வழிபாட்டுக்கு முன்னாடி அந்த கல்லை எப்படி தேர்வு செய்யணும், அந்த வீரனுடைய உருவம் அப்படிங்கிறது எப்படி வரையப்பட்டு பொறிக்கப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து புலிமான் கொம்பையோட நடுக்கல் அப்படிங்கிறது தேனி மாவட்டத்துல கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த கிராமத்துல தமிழ் பிராமி பத்தின எழுத்து. ஸோ நமக்கு மோஸ்ட்லி வந்து கல்வெட்டு எல்லாமே மூணு லாங்குவேஜ்ல கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ அந்த மூணு லாங்குவேஜ்ல கிடைக்கிறது எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த புலிமான் கொம்பையில ஒரு வார்த்தை இருக்கு, அது என்ன வார்த்தை அப்படின்னா பாருங்க, கூடலூர் அகோல் பேடுதியான் ஆண்டவன் கல் அப்படிங்கிறது. கூடலூர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், சரிங்களா? கூடலூர் அகோல் பேடு தியன், அந்த தியன் அப்படிங்கிறவரு ஆண்டவன் கல். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, நிறை காவல்கள் காரணமாக செல்றாரு. ஸோ சென்ற காரணத்துல அங்க இறக்குறாரு. ஸோ அவருடைய கல் தான் இது. கூடலூர் கிராமத்தில் கால்நடை தாக்குதலில் கொல்லப்பட்ட தியன் ஆண்டவனின் கல் என்பதன் பொருள் தான் இது அப்படிங்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்மளுடைய கல்வெட்டுகள் பத்தின செய்தியும் வந்து நம்மளுடைய மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? இனி அடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது எதுக்கு வந்து பழமையானதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, லத்தீன் மொழிக்கு ஈக்குவலா ஒருத்தர் சொல்றாரு. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை வைக்கிறாரு தமிழ் மொழி அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட தமிழ் சமுதாயம் பத்தி நமக்கு தெரிய வருதா? ஸோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ வெளிநாட்டு அயல்நாட்டவருடைய குறிப்புகள் அப்படிங்கிறது. ஸோ அயல்நாட்டவர் குறிப்பு வந்து தமிழகத்தை சார்ந்து அல்லாமல் தமிழ்நாடை விட்டு முதல்ல வெளியில. ஸோ தமிழ்நாடை விட்டு வெளியில மேஸ்ட்டு நம்மளுடைய அர்த்த சாஸ்திரம் நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிய கவடகா அப்படிங்கிறாங்க. பாண்டிய கவடகா அப்படிங்கிற வார்த்தை என்னவா இருக்கலாம், மேபி ஒன்று முத்தா இருக்கலாம், இல்லை குண்டா இருக்கலாம். பாண்டிய நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட முத்து மற்றும் குண்டுக்களை சேர்ந்துதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அர்த்த சாஸ்திரத்துல நம்மளுடைய பட்டு, மதுரை பட்டு பத்தின செய்திகளும் வந்து காணப்படுகிறது. மதுரை பட்டு பத்தின குறிப்பும் வந்து நமக்கு அர்த்த சாஸ்திரால காணப்படுகிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட், நம்மளுடைய தமிழ்நாடு ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மகாவம்சம். ஸோ இலங்கையை சேர்ந்த பாலி மொழியில எழுதப்பட்ட இந்த நூலும் வந்து நம்மளுடைய தமிழர்கள் பத்தின குறிப்பு வந்து தருகிறது, ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ் வணிகர்கள் மற்றும் குதிரை வியாபாரிகளை பற்றிய குறிப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அடுத்து பாருங்க, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய எத்திக்ஸ் புக்ல இருந்தா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு மூணு ஸ்லைடுமே வந்து க்வெஸ்சன் ஏரியாங்க. ஆல்ரெடி நிறைய தடவை டிஎன்பிஎஸ்ல இப்ப கேட்டாச்சு, நம்ம எத்திக்ஸ் புக்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ராஃபோ எழுதிய பூகோள நூல், பேணி அவர்கள் எழுதிய உயிரியல் நூல், தாளமை எழுதிய பூகோள நூல் அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி, மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹிப்போக்ரேட்டஸ் அப்படிங்கிறவரும். நெக்ஸ்ட், குமரிய குமாரி அப்படிங்கிற வார்த்தையும் இது மேட்ச் த ஃபாலோவிங்ல.
பொற்காட்டை பகரி அப்படிங்கிறதும் தொண்டிய தொண்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இது மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்குறாங்க. ஸோ இப்படிதான் இந்த மூணு பேஜுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எரித்ரே கடலின் பெரிப்ளஸ் உங்களுக்கு தெரியும். தமிழில் நீங்கள் ஜென்ரல் தமிழில் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு இருக்கும். தமிழர்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது நம்ம மற்ற மொழிகளில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது, கிரேக்க மொழியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு தெரியும். எரித்ரே அப்படிங்கிற வார்த்தையே வந்து நம்மளுடைய எரித்ரே கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற வார்த்தையே எரித்ரே அப்படிங்கிற நம்மளுடைய தமிழ் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக தான் சொல்லுறாங்க, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு தமிழ் மொழியோட தாக்கம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. எரித்ரே கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற வார்த்தையில அந்த புக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாகரிகம் அப்படிங்கிறது கிரேக்கத்தில் தோன்றதுக்கு முன்னாடியே கிரேக்க மக்களும் பண்டைய இந்தியாவும் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒன்றை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க, ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த பூகோள நூலாக இருக்கட்டும், உயிரியல் நூல், இதில் எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றின குறிப்பு அப்படிங்கிறது காணப்படுகிறது. முக்கிய துறைமுகங்கள், நகரங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது. ஸோ தாலமி எழுதிய, பின்னாடி நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், பூகோள நூலாக இருக்கட்டும், ஸ்டாஃபோ எழுதிய ஜியோகிராஃபிக் நூல், ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ட்ரேடிங் சென்டர் பாருங்க, கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையே வந்து என்ன இருக்கு அப்படின்னா, சேர நாட்டு துறைமுகங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. பெரிப்ளஸ் அப்படி கூறியவர் யார் அப்படின்னா பெரிப்ளஸ். நெக்ஸ்ட், கிரேக்கர்கள் தமிழகத்தோட வணிக தொடர்பு கொண்டிருந்ததன் காரணமாக தமிழ்ச்சொல் நிறைய போச்சு. நம்ம செப்பல் ஓசை, இதைத்தான் அவங்க சாப்போ அப்படிங்கிற சாங்கை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் இலக்கியமே வந்து அங்கே போயிருக்கு, டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற இங்கேருந்து தாக்கம் அப்படிங்கிறது போயிருக்கு. இது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அரிசி அப்படிங்கிற தமிழ் சொல் கிரேக்க மொழியில அரிசா அப்படிங்கிறதும், கருவா அப்படிங்கிறது லவங்கம் அப்படிங்கிறதும், கார்பியன் இஞ்சி வேர் அப்படிங்கிறது ஜிஞ்சி ஃபோர், ஜிஞ்சி ஃபோர் அபிசினாலிஸ் அந்த பாத்தியை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க, இஞ்சி காயின் பண்ணிருப்பாங்களா பாருங்க. அந்த ஜிஞ்சி ஃபோரே வந்து நம்மளுடைய இஞ்சில இருந்து வந்தது தான் ஜிஞ்சி ஃபோர் அப்படிங்கிறது. அரிசா ஒரைசா, ஒரைசா சட்டைவாம் அப்படிங்கிறது, கருவா லவங்கம் அப்படிங்கிறது, கார்பியன் அப்படிங்கிறதும் சரிங்களா, கார்பியன் அப்படிங்கிறது ஜிஞ்சி ஃபோர் அப்படிங்கிறது இஞ்சி, பிப்பாளி அப்படிங்கிறது பெரிபெரி அப்படிங்கிறது. ஸோ இப்படிதான் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சாலமன் அவர்களுக்கு என்னென்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேர் தான் வந்து இது நம்ம என்ன பண்ணுவோம், இறகு மாதிரி இருக்கிறதா துகில் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க துக்கிம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மயில் தொகையை சொல்கிறாங்க. அதே மாதிரி அகில் மரங்களில் ஆழ்மக் அப்படிங்கிறது, ஸோ அந்த ஆயில் வாசனை திறமைகள் எல்லாமே வந்து சாலமன் அவர்களுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறது அப்பயும் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளுடைய நறுமணப் பொருட்களுக்கு அங்கே ஐரோப்பிய நாடுகள்லாம் ஏகப்பட்ட ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதன் வழியாக தான் நம்மளுடைய வணிகம் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி, மிளகா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது, ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும். நம்மளுடைய வேட்டை நாய்கள், மிருகங்கள் கூட இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு, ஓகேங்களா? நம்மளுடைய ராஜபலமுறை வேட்டை நாய்கள் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டானது. சோழர்கள் காலத்தை சேர்ந்ததாக இருக்கட்டும், பின்னாடி வேட்டை நாய்கள், மிருகங்கள், நம்மளுடைய என்னென்ன மிருகம் பாருங்க, யானை, குரங்கு, மயில், கிளி, ஸோ இதெல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. சேரநாட்டு துறைமுகமான முக்கியமான பட்டியலங்கள் தொண்டி, திண்டிஸ், முசிறி, ஸோ இதை தான் உங்களை நோட் பண்ணி வைக்க சொன்னேன். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவும் இம்பார்ட்டன்ட், கொர்க்கைய கொல்சாய், நாகப்பட்டினத்தை நிகமா அப்படிங்கிறதும், இந்த வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்ல அடிக்கடி கேட்டுறாங்க, கொர்க்கை அப்படின்னா கொல்சாய், நாகப்பட்டினம் நிகமா, காவிரி பூம்பட்டினம் கமாரா, புதுச்சேரிய பொதுகை, மரக்காணத்தை சோபட்மா அப்படிங்கிறதும், மசூலி பட்டினத்தை மசோலியா அப்படிங்கிற நூல்கள் நமக்கு வந்து சொல்லுகிறது. நெக்ஸ்ட் நம்ம ஹிப்போக்ரட்டஸ், இவர் ஒரு கிரேக்க மெடிசினர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய இந்திய மருத்துவ முறைகளை ஆராயிறாரு. அதுல மிளகு அப்படிங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய மருந்து அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சன், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியே பார்க்கலாம், ஓகேங்களா? எரித்ரே கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல் வந்து முதலாம் நூற்றாண்டே சார்ந்தது. இது ஒரு வழிகாட்டி நூலா வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ மாலுமிகளுக்கு ஒரு வழிகாட்டி நூலா பார்க்கப்படுகிறது. அதுதான் வந்து இந்த எரித்ரியன் அப்படிங்கிறது செங்கடலை சுற்றியுள்ள ஒரு பகுதி தான்
எரித்ரியன் அப்படிங்கிறது நம்மளுடைய சங்ககால துறைமுகள் பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது இதுல அடங்கியிருக்கு. முசிறி, தொண்டி, கொர்க்கே, குமரி, சேரர், பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது இதுல இருக்கு. சோ இது வந்து எக்ஸாம்ல கேட்ட குவஸ்டின். முதல் பேரங்காடி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முசிறி மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நமக்கு எதெல்லாம் வந்து இனிமேட்டு ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, இது வரைக்கும் இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது கொண்டு போறோம். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டது, இனிமே கேட்க போகிறதும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட் இதை சுத்தி தான் வரப்போறாங்க, அதை பத்தி தான் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முசிறி அப்படிங்கிறது முதல் பேரங்காடி. ஸோ அங்க வந்து ரோமன் குடியிருப்பு இருந்த இடத்துல அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் அப்படிங்கிறத கட்டினாங்க. ஸோ முசிறியே இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்ட நூல் என்ன அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் ஹிஸ்டரி, இயற்கை வரலாறு, எழுதியவர் பிளினி. இப்பதானே பார்த்தோம் பிளினி எழுதிய நேச்சுரல் ஹிஸ்டரி அந்த புக்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முசிறிய இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிடுகிற அந்த நூல்ல தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அகஸ்டஸ் கடவுளுக்கான கோயில் அப்படிங்கிறது இருந்தது தெரியுது. அப்புறம் வந்து இது நீங்க தமிழ் புக்லயே படிச்சிருப்பீங்க, பேப்ரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது. ஸோ பேப்ரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது வியானால இருக்க ஒரு வியாபாரிக்கும் நம்மளுடைய தமிழ் வியாபாரிக்கும் இருந்த ஒரு ட்ரேடிங் அக்ரிமெண்ட் தான் இந்த பேப்ரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது. வியானாவின் அருங்காட்சியகத்துல இது இருக்கு. பேப்ரஸ் இலையில ஒரு புல்லுங்க இது, பேப்ரஸ் இலையில வந்து இது பண்ணது அகஸ்டிய அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் நடையே, அலெக்சாண்ட்ரியாவுக்கும் முசிறிக்கும் நடக்கிற ட்ரேடிங் இதுதான். வியானா அப்படிங்கிறது ஆஸ்திரேலியால இருக்கு. ஸோ செகண்ட் செஞ்சுரியை சேர்ந்தது இது. நம்மளுடைய ட்ரேடிங்க்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் டாலமியின், டாலமியின் புவியியல் நூல் ஓகே. ஸோ இப்பதான் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறது பாருங்க, இப்ப பார்த்தோம்ல இந்த பேரு தான். ஸோ எதுல இருக்கு அப்படின்னா தாலமி அவர்களுடைய புத்தகத்துல வந்து காணப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறுல நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குது, ஸோ எப்படி எவிடன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போதான் நம்ம கற்காலத்துக்குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிருந்து தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது எல்லாமே எவிடன்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ் சமுதாய வரலாறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் தமிழர்களுடைய ஆரிஜின் என்ன, தமிழர்களுடைய ஆரிஜின் என்ன, என்னென்ன கோட்பாடுகள் தமிழர்களோட வரலாறுக்கு முன்வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு நாலு முக்கியமான ஹைப்போதிசிஸ் பார்த்துட்டோம். அந்த நாலு முக்கியமான ஹைப்போதிசிஸ்ல வந்து யார் யாரு என்ன சொன்னாங்க, ஐவிசியா இருக்கட்டும், ஐராவத மகாதேவன் அவர் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி மங்கோலிய கான்செப்ட் யார் சொல்லியிருப்பா, நம்மளுடைய கனகப்பிள்ளை 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அப்படிங்கிற புத்தகத்துல மங்கோலிய கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இவங்க எல்லாம் வந்து மங்கோலிய வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்பாங்க. அந்த கான்செப்ட் நிறைய பேரால ஒத்துக்கப்படல. முக்கியமா ஒத்துக்கப்படுற கான்செப்ட் என்ன அப்படின்னா குமரிக்கண்ட கான்செப்ட் தான். ஸோ குமரிக்கண்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஸ்லேட்டர் இருக்கு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய கடல் கோளால வந்து நம்மளுடைய மதுரை கபாடபுரம் அப்படிங்கிறது அழிக்கப்பட்ட செய்தியும் வந்து நமக்கு இலக்கியங்கள் வாயிலாக தெரிகிறது ஓகேங்களா. அதே மாதிரி சங்கங்கள் இருந்ததுக்கான செய்தி அப்படிங்கிறது நம்மளுடைய நக்கீரனுடைய இறையனர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சங்கம் பத்தி பேசும்போது சொல்றேன், சங்கம் இருந்ததற்கான சான்று அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்ம கபாடபுரம் அங்க இருந்தது, கடற்கோளால் அழிந்தது அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, கீழே வந்து பெரிய நிலப்பரப்பே இருந்திருக்கு. இப்ப இலங்கையும் தமிழகமும் வந்து இப்போ இருக்கிற லேண்ட்ல இப்போ இல்ல, முதலெல்லாம் ஒன்னா நிலமா தான் கீழே இருந்தது அப்படிங்கிறது நம்ம பாட்டலே சிலப்பதிகார பாடல்களே வந்து நிறைய இதற்கு மேற்கோள் காட்டுது சரிங்களா. பக்ஷுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படிங்கிற சிலப்பதிகார பாடல் மூலியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழர்களுடைய வரலாறு அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கான இது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போதான் நம்ம உண்மையான தமிழ் சமுதாய வரலாறுல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்திய வரலாறுன்னு இங்கே ஃபர்ஸ்ட் வந்து கற்காலத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் அப்படிதான். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகே. பாருங்க தமிழர்கள், ஸோ அவங்க பழங்கற்காலத்துல அவங்களுடைய காலம் அப்படிங்கிறது அவங்க பயன்படுத்திய கருவிகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ பண்டையதுல பழங்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். கற்காலத்து என்னது, பாலியோலித்திக் அப்படிங்கிறது, மீசோலித்திக், நியோலித்திக் அப்படிங்கிற பிற்போல. அடுத்துதான் இரும்பு காலம். நெக்ஸ்ட் வந்து இரும்பு காலத்துக்கு அப்புறம் தான் சங்க காலம் வந்துடும். இரும்பு காலம் அப்படிங்கிறப்ப சங்க காலம் வந்துடும்,
இந்த சங்க காலம் அப்படிங்கறது நம்ம க்வெஸ்சனாவே வருது. இப்போ எக்ஸாம்ல அடிக்கடி நமக்கு கேக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சங்க காலம், இதுல இருந்துதான் க்வெஸ்சன் ஏரியா. க்வெஸ்சன் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு சங்க காலத்துல என்னென்ன மன்னர்கள் இருந்தாங்க, அந்த டைம் பீரியட்ல இருந்த எக்கனாமிக் ஜோன்ஸ் என்ன, அந்த டைம் பீரியட்ல என்னென்ன தொழில் மேற்கொண்டாங்க அப்படிங்கறத நம்ம க்வெஸ்சன், சரிங்களா? சோ அதை நம்ம தெளிவா பார்த்தாகணும். நம்ம பண்டைய தமிழகத்துல கற்காலத்தை பொறுத்த வரைக்கும் பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படிங்கறதும், சோ எங்கெங்க கருவி, ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கைக்கோடாரிய கண்டுபிடிச்சிருப்பாருல்ல, சோ அதுதான் க்வெஸ்சனை கேக்குறாங்க. வேற எதுவும் ரொம்ப மோஸ்ட்லியா வந்து கேக்குறது இல்லை. எது நமக்கு க்வெஸ்சன் ஏரியா அப்படின்னா சங்க காலம் தான் நமக்கு க்வெஸ்சன் ஏரியாவா இருக்கு. சோ சங்க காலம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்தாச்சு, என்னென்ன கல்வெட்டு இருக்கு, செப்பேடு, நாணயங்கள், பெருங்கற்கால நினைவு சிங்கங்கள் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இப்ப நம்ம பார்த்தாச்சு. சோ இப்பதான் சங்கம் ஏஜ். சங்கம் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில முன்னொரு காலத்துல என்ன பண்றாங்க, எல்லாரும் கூடி தமிழ் பத்தின வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பாடுபடுறாங்க. சோ அதுதான் சங்கம் அப்படிங்கிறது. சோ சங்கம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கூடி குழுமி இருத்தல், சான்றோர்கள் எல்லாம் கூடி குழுமி என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழை வளர்க்குறாங்க, தட் இஸ் சங்கம் அப்படிங்கிறதும். சோ புலவர்கள் இயற்றிய கவிதைகளை சங்க இலக்கியம், அப்படி எல்லாரும் புலவர்கள் கூடி தமிழை வளர்க்குறாங்க, சோ அப்ப இயற்றப்பட்ட இலக்கியங்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கியம் அப்படிங்கிறதும். சோ அதுதான் சங்க காலம் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. சங்க காலம் அப்படிங்கிறது எதை சேர்ந்தது அப்படின்னா இரும்பு காலத்தை சேர்ந்ததுங்க. சங்க காலம் அப்படிங்கிறது இரும்பு காலத்தை சேர்ந்தது, இரும்பு காலம். சோ கலாச்சாரம் அப்படிங்கிறது மெகாலித்திக், மைக்ரோலித்திக்னா சின்னது, மெகாலித்திக் அப்படிங்கிறது பெருசு, சரிங்களா? பெரும் இதைதான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் படிக்கும் போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அரசியல் அப்படிங்கிறது முடியாட்சி, சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்ற மூன்று அரசர்கள் ஆட்சி செய்ததுதான் முடியாட்சி அப்படிங்கிற, இவங்க மூணு பேர் தான் முக்கியமா என்ன பண்றாங்க, அரசாட்சி அப்படிங்கறத செய்யறாங்க. சோ இவர்களை தவிர்த்து வேளிர்கள் அப்படிங்கிறவங்களும் காணப்பட்டாங்க. இவங்க வித் இன் த மவுண்டைன் ஜியோகிராபிக்கல் ஏரியால ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்க லேண்டை வந்து ரூல் பண்றவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வேளிர்கள் அப்படிங்கிறவங்களும். அதற்கப்புறம் வந்து நம்மளுடைய வள்ளல்கள், கடையில் வள்ளல்களும் வந்து இருந்தாங்க. நமக்கு குறிப்புகள் அதிகமாக காணப்பட்டது இந்த மூவேந்தர்களை காட்டிலும் கடையில் வள்ளல்கள் பற்றின செய்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க தான் புலவர்களுக்கு எவ்வாறு வழங்குறாங்க, அவங்களுடைய வள்ளல் தன்மையை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டிய படைக்கப்பட்ட நூல்கள் பல நமக்கு கிடைக்குது. அதனால வள்ளல்கள் பற்றின குறிப்பு அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்தில் அதிகமாக காணப்படுகிறது. சேரச்சோழ பாண்டியர்களை தவிர்த்த இன்ஃபர்மேஷன் அதிகமாக காணப்படுறது அவங்களால. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கொடை திறமையால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அட்ராக்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. ஸோ பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய பாணர்களா இருக்கட்டும், விரலியர்கள் எல்லாருக்குமே வந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். முதல்ல இப்போ மூன்று வேந்தர்கள் பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த மூன்று சேரச்சோழ பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதுல இருந்து நம்ம க்வெஸ்சன் என்ன வருது அப்படின்னா, அவங்க வந்து எந்த மாலையை வந்து இது பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த இதுல யாராவது ஃபேமஸான அரசர் இருக்காரு அப்படின்னா அந்த அரசர் என்ன பண்ணாரு, இப்படிதான் நம்ம க்வெஸ்சன் வருது. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர் அப்படிங்கிறப்ப மூன்று வேந்தர், அதுதான் மூவேந்தர். சேர சோழ பாண்டியர்களை சேர்ந்துதான் மூவேந்தர் அப்படிங்கிறது. சேரர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சோ அசோகர் கல்வெட்டுல கேரள புத்திரன் என்றும் சேரர்களை குறிப்பிட்டிருக்காங்க. சோ கொங்கு பகுதியில இதெல்லாம் செய்தது. சோ எந்த ஏரியா அப்படிங்கிறதும் பாத்துக்கோங்க. அவங்களோட தலைநகர் வஞ்சி. இவங்களை பத்தின குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு பதிற்று பத்துல கிடைக்குதுங்க. பதிற்று பத்து என்னும் நூல்ல தான் நமக்கு இவங்களை பத்தின குறிப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு மூன்று தலைமுறைகளை பத்தின செய்தி அப்படிங்கிறது புகழூர் கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு மூலியமா நமக்கு மூன்று சேர அரசர்களுடைய குறிப்பு நமக்கு கிடைக்குது. அவங்க அப்பா தாத்தா இது மாதிரி மூன்று அரசர்கள் பத்தின குறிப்பு அப்படிங்கிறது நமக்கு எந்த கல்வெட்டுல கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புகழூர் கல்வெட்டுல இது நமக்கு கிடைக்குது. அவங்களுடைய நாணயம் அது நமக்கு கரூர்ல கிடைக்குது. கண்ணகி வழிபாட்டை, பத்தினி வழிபாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அவர்கள். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தா சேரன் செங்குட்டுவன் அவர்கள். சோ இவருடைய பிரதர் தான் இளங்கோ அவடிகள் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும், சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பாரு. நமக்கு வந்து இளங்கோ அப்படிங்கிற பேரே வந்து அரசருடைய தம்பி, இளங்கோ கோனா அரசர், அரசருடைய தம்பி இளங்கோ அப்படிங்கிற பேரை வச்சுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இளங்கோ சிலப்பதிகாரத்தை அழிச்சிய இளங்கோவடிகளுடைய முழு பேரு, உண்மையான பேர் என்ன நமக்கு தெரியாது.
அரசரோடைய இளவல், அதனால இளம்கோ அப்படிங்கிறது, சரிங்களா? அவங்களும் வந்து சேர வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். சேர வம்சத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சிலப்பதிகாரத்துல மூன்று மன்னர்களையும், சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களையும் வந்து சிறப்பிக்கும் விதமா பாடலை படிச்சிருப்பாரு. அதுதான் அதோடைய சிறப்பு அப்படிங்கிறது. சோ இந்த இடத்துல நமக்கு பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். சேரர்களுடைய நாணயங்கள், அதே மாதிரி புகழூர் கல்வெட்டு அப்படிங்கிறது எத்தனை தலைமுறைகளை பத்தின செய்தி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும், சேர அரசர்கள் முக்கியமான அரசர். ஏன் அப்படின்னா, இப்போ அரசரை கொடுத்துட்டு சேர சோழ வம்சம் மூணு வம்சத்தையும் கொடுத்து ஆட்மேன் அவுட் மாதிரி நமக்கு கேட்கறாங்க. ஸோ அதனால இதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள். சோழர்கள் அப்படின்னாலே நமக்கு கலிமண்டல பகுதி, காவேரி பகுதி தான், டெல்டா ரீஜன் தான் வந்து சோழர்கள், சரிங்களா? ஸோ அவங்களுடைய பகுதி அப்படிங்கிறது சோழ மண்டலம் அப்படிங்கிறதும். ஸோ இதுல கரிகால வளவன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இவர் தான் வந்து கல்லணையை கட்டினவர். அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, தரிசு நிலத்தை விவசாய நிலமா மாத்தி கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரிகாலன் அவர்களும் தரிசு நிலத்தை கல்டிவபிள் லேண்டா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. கல்லணையை கட்டியவர், இவருடைய டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே பிரமிக்க பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால நமக்கு கரிகால சோழன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தஞ்சாவூர், அதே மாதிரி வெண்ணி பரந்தலை போர் அப்படிங்கிறது இவருடைய ஹிஸ்டாரிக்கல்ல முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டா பார்க்கப்படுகிறது. வெண்ணி பரந்தலை போர்ல தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சேரர்கள் பாண்டியர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்த 11 வேளிர் தலைவர்களையும் வந்து தோற்கடிச்சிருப்பார் கரிகாலன் அவர்கள். சோ அப்படிப்பட்ட கரிகாலன் அவர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, சோழ பரம்பரையை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது புலி. முன்புறத்தில் புலி, யானை மற்றும் பின்புறத்தில் புனித சின்னங்கள் கொண்ட சதுர செப்பு நாணயங்கள் அப்படிங்கிறது இவங்க வெளியிட்டு இருப்பாங்க. சோ சோழ அரசர்கள் முக்கியமானது. இளஞ்சே சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கானன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி அப்படிங்கிறதும். சோ நாயன்மார்கள்ல ஒருத்தர் கோச்செங்கானன். கோச்செங்கானன் அப்படின்னா சிவப்பான கண்ணை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாண்டியர்கள். இப்போ பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், கொர்க்கே அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கிய துறைமுகமா இருக்கு. மதுரை, தமிழ் வளர்க்கிறது தமிழ் அப்படின்னால யார் ஞாபகம் வரும் அப்படின்னா, பாண்டியர்கள் தான் ஞாபகம் வரும். இன்றைய தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்கள். ஸோ இவங்களை பத்தின கல்வெட்டு அப்படிங்கிறது மாங்குளம் கல்வெட்டு, கழுகுமலை. ஸோ இதெல்லாம் வந்து பாண்டியர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. தலையாங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, 5 வேளிர், அங்க 11 வெண்ணி பரந்தலை போர்ல இங்க 5 வேளிரை தோற்கடிச்சிருப்பாரு. கொர்க்கையின் அதிபதி என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னா பாண்டியர்கள் தான். அவங்களுக்கு சிலப்பதிகார பாடல்ல நிறைய தெரியும், வாலியின் கொர்க்கை வேந்தே வாலி, தென்னம் பொறுப்பின் தலைவா வாலி, அந்த வாலி வாலி அப்படின்னு வரும்ல. சோ கொர்க்கையோட தலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் பாண்டியர்கள் தான். சோ முத்து வேட்டைக்கு முக்கிய காரணம் மார்கோ போலோ, 2 முறை வந்திருப்பாரு. ஸோ பாண்டிய மன்னர்களுடைய நாணயம் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் யானையும் மற்றொரு பக்கம் மீன்களும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பாண்டியர் அப்படின்னாலே மீன் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆனா ஒரு பக்கம் யானை இருந்ததற்கான செய்தியும் வந்து இருந்தது. பாண்டியர்களோட கொடியிலையும் வந்து யானை இருந்த செய்தி இருந்தது. அதை ஐடென்டிஃபை பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தா மயிலே சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளியில கொண்டு வந்திருப்பாரு. பாருங்க, முக்கியமா சேர சோழ பாண்டியர்களுடைய பட்ட பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கார்லாண்டு, போர்ட்டு, கேபிட்டல், சிம்பிள்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங்ல கொடுக்குறாங்க இதெல்லாம். பனைமரம், அத்திமரம், அதே மாதிரி வேப்பம்பூ மாலையை அணிந்தவர் யார் அப்படின்னா பாண்டியர்கள் அப்படிங்கிறது தான் வேப்பம்பூ. அவங்களுடைய துறைமுகம் என்ன, அவங்களுடைய கேபிட்டல் என்ன, சிம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு நாடு எதுல சிறப்பு இருக்கு, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிங்கிறதும், சேர நாடு வேளம் உடைத்து, வேளம்னா யானை, வேளம்னா யானை, தொண்டை நாடு சான்றோடு எடுத்து, சான்றோர்கள் அதிகமா இருக்கிற பகுதி தொண்டை நாடு. ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கிறாங்க. பாருங்க, சோழ நாடு அப்படிங்கிறது சோறுடைத்து, பாண்டிய நாடு அப்படிங்கிறது முத்துடைத்து, சேர நாடு அப்படிங்கிறது என்ன, வேளம் உடைத்து, வேளம்னா எலிஃபண்ட். ஓகே, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து 1 or 2 க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன கேரக்டர் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு க்வெஸ்சன் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதுல உங்களுக்கு நிறைய சில பேர் நல்ல ஃபெமிலியராவே தெரிஞ்சிருக்கும். சோ யார் யார் அப்படின்னு சொல்லி பாப்போமா. முதல்ல பேகன். சோ பேகன் அவர்கள் என்ன பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா பழனி மலையை சேர்ந்தவர். சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மயிலுக்கு போர்வை தந்தவர்.
அறியாமையெல்லாம் இல்லைங்க. இவர் வந்து மயில் கூட குளிர்ல கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காடி போர்வையே கொடுத்தவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு இறக்க குணம் இருக்கு. அவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேகன் அவர்கள். நெக்ஸ்ட் பாரி. இந்த கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி. அதே மாதிரி இவர் வந்து ஒரு நியாயத்திலையும் தர்மத்திலையும் வந்து ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசரும் கூட. ஸோ பாரி வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரம்பு மலை. ஒரு கொடி படுறதுக்காண்டி தன்னோட தேரவே விட்டு கொடுத்த ஒரு ஒரு இலகிய குணம் படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாரி அவர்கள். முல்லை கொடி படைவருக்கு தம் தேரையே கொடுத்தவர். அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமுடிக்காரி. திருமுடிக்காரி எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலைய மாநாடு, மலைய மாநாடு என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் திருமுறைக்காரி. அவர் என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னா குதிரைகளை பரிசாக வழங்கியவர். தன்னை தேடி வந்தவர்களுக்கு குதிரையை வந்து பரிசாக கொடுத்தவர் தான் திருமுடி காரி. அடுத்து பாருங்க ஆய் அண்டிரன். இது எக்ஸாம்ல கேட்டது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். அதுல கலிங்கம் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. கலிங்கம் அப்படின்னா ஆடைதான். அந்த ஆடையை வந்து இறைவனுக்கு கொடுத்த ஒரு வள்ளல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆய் அண்டிரன் அவர்கள். அவர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படிங்கிறது பொதியமலை. அதியம் தகடூர் நமக்கு தெரியும். அரிய நெல்லிக்கனிய வந்து தான் உண்ணாம அவை அவர்களுக்கு கொடுத்தா அவங்க அதிக வருஷம் இருப்பாங்க, அதன் மூலமா தமிழ் வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காண்டி அதியமானுக்கு அதியமான் என்ன பண்ணிருப்பாரு, அவைக்கு அந்த அரிய நெல்லிக்கனிய கொடுத்திருப்பாரு. அவர் எந்த பகுதி அப்படின்னா தகடூர் பகுதி. நல்லி வல்வில் ஓரி. சோ நல்லியை பொறுத்த வரைக்கும் கண்டீர மலையை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருளும் கேட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நல்லி. வல்வில் ஓரி கொல்லிமலை. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். சோ யாழ்லயே நிறைய இருக்கு. விலரியாள், செங்கோட்டியாள், அது மாதிரி யாழ்ல ஏகப்பட்டது இருக்கு. சோ அந்த யாழ் மீட்டும் கலைஞர்களுக்காண்டி பரிச வாரி கொடுத்தவர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வல்வில் ஓரி. சோ இந்த கடையேழு வள்ளல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நூட்கள்ல முக்கியமா வந்து இவங்கதான் ஹீரோவா பார்க்கப்பட்டாங்க. சரிங்களா, பட்டினப்பாளையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சில கிங்ஸ் தான் வந்து இது பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்கள பத்தி ரெண்டு மூணு நூல்களும் வந்து நமக்கு எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா, கடையேழு வள்ளல்கள்ல யாராரு என்ன வள்ளல் தன்மையில சிறப்பு பெற்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்க காலத்துல அரசியல் ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பாருங்க அப்பெல்லாம் வந்து ஹெரிடிட்ரி தான், அரச பரம்பரை, அப்பா அப்பாக்கு அப்புறம் பையன் அப்படிதான் வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ அரசர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அப்படின்னா அரசன் அப்படிங்கிறதும், அது தவிர்த்து அரசர்கள் குறிக்கிற செய்தி அப்படிங்கிறது இதுதான். சோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இறை அப்படிங்கிறது என்ன. சோ இறை அப்படிங்கிறது ஒரு வரி, நில வரு வரியை தான் என்ன சொல்றாங்க இறை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நானவை அப்படிங்கிறது தான் மன்னர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டெய்லி வந்து கூட்டுவாரு, அவையை கூட்டுவாரு. சோ என்னென்ன பிரச்சனை நடக்குது நாட்டுக்கு, மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது என்னன்னா நாளவே அப்படிங்கிறதும். இது தவிர்த்தும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்னருடைய அந்த அரியாசனை இருக்குல்ல, சோ அதுல அவர் உட்கார்ந்துருப்பாரு. கீழே நிறைய வந்து சேர் போடப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு சேர்லயும் ஒவ்வொரு குறுநில மன்னர்களுடைய பேரை இட்டு அந்த சேர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பதானே அந்த கிங்கு அந்த குறுநில மன்னர்களுக்கு மேலதான் இருக்காரு, அந்த குறுநில மன்னர்கள் இவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத இன்டைரக்டா மென்ஷன் பண்ற மாதிரி அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது அப்ப இருந்தது. சோ அரசு கட்டில் ஏறுதல் அப்படிங்கிறது முடிசூட்டு வில்லா அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றம். சோ ஆட்சியாளர் எத்தனை வகையான கடமைகளை செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்கறதை ஊக்குவிக்கணும், அதே மாதிரி சடங்கு செய்யறது, பரிசுகளை வழங்குறது, மக்களை பாதுகாத்து குற்றவாளியை தண்டிப்பது அப்படிங்கிற ஐந்து விதமான கடமைகளை வந்து அரசர் அப்படிங்கிறது செய்வார் அப்படிங்கிறதும். ஐம்பெருங்கொழு என் பேராயம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், ஐம்பெருங்கொழு என் பேராயம் என்னென்ன இருக்கு. நைன்த்ல உங்களுக்கு நம்மளுடைய மணிமேகலையில விழாவரை காதையில ஐம்பெருங்கொழு அப்படிங்கிறது யாராரு, என் பேராயம் அப்படிங்கிற எட்டு அதிகாரிகள் யாராரு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, ஆஸ் அ ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்டும் தெரிஞ்சுப்பாங்க. ஈவன் தான் உங்க கூட ப்ரிப்பேர் பண்ற இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்களே, ஸோ அவங்களும் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மறக்காம கீழே கம்பைன் பண்ணுங்க. ஐம்பெரும் குழு அப்படிங்கிறது எத்தனை பேரு, என் பேராயம் அப்படிங்கிறது எத்தனை பேரு அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மணிமேகலையில போய் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா அது தமிழ் புக்கில் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க ராணுவம். சோ ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் நாலு படைப்பிரிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான்.
சோ சண்டை போடுறதுக்கு நாலு படை அப்படிங்கிறது. சோ ஆயுதங்களை வச்சிருக்காங்களே, சோ அந்த பிளேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படைக்கோட்டை அப்படிங்கிறதும், படைத்தலைவர் அப்படிங்கிறவரு படைத்தலைவர் சேனானி அப்படிங்கிறவரும் படைத்தலைவராக அழைக்கப்படுகிறார். அடுத்து பாருங்க ஷீல்டு. ஸோ ஷீல்டு தோமரம், இங்க தூரத்துல போய் பம்பு விட்டு அப்படியே அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அது பேரு தான் தோமரம். தூரத்தில் இருந்து எதிரியை நோக்கி எரியும் ஏவுகணை பேரு தோமரம். போர் முரசு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுதான் குல தெய்வமா வந்து பார்க்கப்படுகிறது. போர் முரசு அப்படிங்கிறது எதிரி நாட்டு மன்னனுடைய, எதிரி நாட்டு மன்னனுடைய அரச மரத்துல இருந்து, இப்ப ஒவ்வொரு கிங்குக்கும் ஒரு மரம் அப்படிங்கிறது இருக்கும், அந்த மன்னனை ஜெயிச்சுட்டு அந்த மன்னனுடைய மரத்தை வந்து எடுத்துட்டு வந்து கட் பண்ணி அதுல வந்து போர் முரசு செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. அடுத்து பாருங்க சட்டம் மற்றும் நீதி. ஸோ மன்னர் தான் ஒரு ஹையஸ்ட், ஒரு அத்தாரிட்டியா வந்து இருக்காங்க. ஸோ என்னென்ன கேஸ்க்கு என்னென்ன இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. சித்திரவதை தண்டனை அப்படிங்கிறதும் நடைமுறையில இருந்திருக்கு, உறுப்புகளை சிதைத்தல் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மண்டலம் கீழே நாடு, குரம், கிராமம். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது. பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரை நகரம், புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம். சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊர், மூதூர்னா பழைய ஊர், மூதூர் அப்படி முதுமை அப்படின்னாலே பழமை. சோ இப்படிதான் வந்து நம்மளுடைய சங்க அரசியலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்தது. பெண்கள் நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வி கற்ற பெண்கள் இருந்தாங்க சங்க காலத்துல. நம்மளுடைய இதுல உடன்கட்டை ஏறும் பழக்கமும் இருந்ததாக தான் தெரிகிறது. பாண்டிய மன்னனுடைய மனைவி அப்படிங்கிறவங்க உடன்கட்டை ஏறி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பெண்களுடைய கற்பு நிலை அப்படிங்கிறத முல்லைப்பூக்கு நிகரா சொல்றாங்க. முல்லைப்பூ, பெண்களுடைய கற்பு அப்படிங்கிறது முல்லைப்பூக்கு நிகரா சொல்லப்படுகிறது. களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை அப்படின்ற இரண்டு வகையான வாழ்க்கை அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது. ஸோ சங்க காலத்துல எல்லா வகையான பெண்மணிகள் இருந்ததாகவும் செய்யப்படுகிறது. அதே மாதிரி இவங்களுடைய வேலையிலையும் வந்து, வேலையில உமன்ஸும் வந்து அக்ரிகல்ச்சர் பொருளாதாரத்திலையும் பெண்கள் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற குறிப்பு அப்படிங்கிறது சங்ககால நூட்கள்ல இருந்து நமக்கு நல்லா தெரியுது. பாருங்க வெண்ணிய குயத்தார், வெண்ணி கிராமத்தை சேர்ந்த கவிதாயினி, அவருடைய அடையாள பேரு தான் வெண்ணிய குயத்தார் அப்படிங்கிறதும். சங்ககால பெண்கள் வந்து காதல் திருமணம் செய்வதற்கான பர்மிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது. அவங்களுடைய விரும்பி மனாலனே அவங்களே சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. சங்ககால பெண்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருந்தது நல்லா தெரியுது. பாருங்க அடுத்து பாருங்க ஒவ்வொரு நிலம் திணை, இது மேட்ச் த ஃபாலோவிங் அடிக்கடி கேட்கிறாங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்திருப்பீங்க வெச்சி கரைஞ்ச வஞ்சி காஞ்சி இந்த திணைகள் படிக்கும் போதே ஒவ்வொரு திணை என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன அப்படிங்கிறதும். அதே மாதிரி நம்மளுடைய கருப்பு அந்த பொழுது, சிறு பொழுது, பெரு பொழுது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு ஒவ்வொரு இதுக்கும் சிறு பொழுது என்ன, பெரு பொழுது என்ன, எதுக்கு ஆறு பெரும் பொழுதுகளும் வருதும் அப்படிங்கிறத நீங்க தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ப எப்படி க்வெஸ்சன் கேட்கறாங்க அப்படின்னா பேசிக்கா குறிஞ்சி அப்படிங்கிறது என்ன, குறிஞ்சி அப்படின்னா நமக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும், அப்புறம் கடவுள் இவ்வளவுதான், இவ்வளவுதான் மோஸ்ட்லி இப்போ வரைக்குமே கேள்வி கேட்டிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறதும், மருதம் அப்படிங்கிறது நமக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் மக்கள் க்வெஸ்சனா கேட்கிறாங்க. மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, ஸோ என்ன கடவுள் என்ன அப்படிங்கிறதும். அப்புறம் உங்களுக்கு உரிபொருளும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தமிழ்ல படிச்சிருப்பீங்க சரிங்களா. பிரிதனும் பிரித நிமித்தமும் அப்படின்னா நெய்தல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலை. ஸோ இதெல்லாம் வந்து கருப்பொருள் உரிப்பொருள் அப்படிங்கிற கான்செப்ட்ல நல்லா தெளிவா படிச்சிருப்பீங்க. இப்போ குறிஞ்சினா மலை, முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தல் அப்படின்னா கடல், பாலை அப்படின்னா வறண்ட நிலம் அப்படிங்கிறதும். குறிஞ்சிக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், ஸோ முருகர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் காடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு மாயன் வந்து சேர்ந்துருவாரு. மருதம் அப்படின்னா வயல், ஸோ வயல் நல்ல பயிர் விளையணும் அப்படின்னா மழை வரணும், ஸோ இந்திரன். நெய்தல் அப்படிங்கிறப்ப வருண பகவான் கடல், ஸோ வருணன். பாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொற்றவை காளி, ஸோ இந்த இதுதான் பாலை. அதுலேயே வந்து நமக்கு சிறு பூ ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு சங்க இலக்கியம் நம்ம படிக்கும் போதும் ஸோ அதோடைய உவமைப்படுத்தி முல்லைப்பூவை பற்றி பேசினாங்க அப்படின்னா குறிஞ்சி பூவை பற்றி பேசுறாங்க அப்படின்னா என்ன, குறிஞ்சி திணையை பற்றி பேசணும் அப்படின்னா குறிஞ்சி பூவை பற்றி பேசிடுவாங்க. தாழை புன்னை பூவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது நெய்தல் களி சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த பூவை வச்சு அந்த பொழுதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாடல்களை வந்து வகைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிட் எயிட்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னா திணை, நிலம், கடவுள் இந்த மூணுத்தையும் வச்சு கேட்டிருக்காங்க மேட்ச் த ஃபாலோவிங்ல. அடுத்து பாருங்க சோசியோ எக்கனாமிக் ஜோன்ஸ். இப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான்.
ஸோ அதுதான் வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி முல்லை அந்த நிலம் அடிப்படையில் தானே மக்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இருந்தது. சங்க காலத்தில் வந்து நிலம் அடிப்படையில் தான் பிரிவு அப்படிங்கிறது இருந்ததுன்னு பார்த்தோமா. ஸோ அந்த நிலம் அடிப்படையில் தான் தொழில்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் உணவு பழக்கமும் அது சார்ந்துதான் இருந்தது, பொருளாதாரமா இருக்கட்டும் விவசாய உற்பத்தி. ஸோ எல்லாமே நிலத்தை பொறுத்து தான். ஸோ என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. சென்னல் அப்படின்னா சிவப்பரிசி, வெண்ணல் அப்படிங்கறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஆதிச்சநல்லூர் பொருந்தல் அதுல எல்லாம் வந்து நம்மளுடைய அரிசி வந்து பயிரிடப்பதற்கான சான்று வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இனி ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் வரும்போது எங்கெங்க அரிசி கிடைச்சதா அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். பருப்பு கிடைச்சதுன்னா சென்ட்ரல் ஏசியாவோட ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறது. ஆனா அரிசி அப்படிங்கிறப்ப நம்ம விளைவிச்சு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அடுத்து நமக்கு வந்து இரும்பு ஆலை உருக்கும் அதுவும் வந்து நடந்திருக்கு நம்மளுடைய காலத்திலேயே. வந்து சங்க இலக்கியத்துல வந்து இரும்பு ஆலை உருக்கும் இது அச்சு இயந்திரம் பச்சு காயின்ஸ் வந்து இன்ட்ரோவ் பண்றது. ஸோ அது எல்லாமே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் மட்பாண்டங்கள், குயவர்கள், மட்பாண்டம் தயாரிப்பவர்களே குயவர்கள் என்று அழைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கருப்பு பாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன வகையான மட்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டது, கருப்பு மற்றும் சிவப்பு. நெக்ஸ்ட் மத நம்பிக்கை, சங்க காலத்து மக்களுடைய கடவுள் யார், வேற யாரும் இல்ல முருகர். ஓகேங்களா, நீங்க நிறைய பாடல்களை பாத்தீங்க அப்படின்னா முருகர் தான் முழு முதல் கடவுள். தமிழ் கடவுள் அப்படின்னாலே முருகர் தான் மறக்காம போடணும். முருகர் தான் என்னது முதல் கடவுள், தமிழர்களுடைய கடவுளை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முருகர் தான், செய்யோன் முருகன். ஸோ இவருக்காண்டி தான் நிறைய விழாக்கள் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. நீங்க மறக்காம இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, தமிழர்களின் முதன்மையான கடவுள் யார் அப்படின்னா முருகர். அடுத்துதான் நெக்ஸ்ட் மாயோன், இந்திரன், வருணன். ஸோ இவங்களை பத்தின குறிப்பு அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்திரன் பத்தின குறிப்பு, திருமால் பத்தின குறிப்பு எல்லாம் நமக்கு மதுரை காஞ்சியிலேயே வந்து கிடைக்குது. அடுத்து பாருங்க, ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் வழிபாடும் வந்து நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பௌத்த சமண மதம் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல வந்துருச்சு. ஸோ வேதம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வேள்விகளை வந்து தமிழக மக்கள் செஞ்சாங்க. ஸோ மன்னர்களும் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தமிழ் பிராமிய எழுத்துல அடுத்து வடமொழி கலப்பு அப்படிங்கிறது இது பண்ணப்படும். அதனாலதான் நம்ம கல்வெட்டு அப்படிங்கிறது தமிழும் நெக்ஸ்ட் வடமொழியும் சேர்ந்து கலந்து பின்னாடி வந்துடும், கிரந்த எழுத்துக்களா உருவாக ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்க, வீரக்கல் நடுக்கல் அப்படிங்கிறது போரில் மரணம் அடைந்த வீரனின் நினைவை போற்றும் விதமாக கொண்டாடப்படுகிறது தான் இந்த வீரக்கல் எனப்படும் நடுக்கல். இந்த நடுக்கல் பத்தின நடுக்கல் எப்படி வந்து அமைக்கணும் அப்படிங்கிற வழிமுறையை கூறும் நூல் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தோம் நீ கிளாஸ், என்னது தொல்காப்பியம் அப்படிங்கிறதும். சோ இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பார்த்தோம், தமிழர்களுடைய ஆரிஜின் என்ன, தமிழர்களுடைய ஆரிஜின் ஒவ்வொருத்தரும் என்னென்ன கான்செப்ட் சொன்னாங்க, நம்ம வந்து என்னென்ன எவிடன்ஸ் வச்சு தமிழர்களுடைய வரலாறை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அந்த என்னென்ன எவிடன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அதிகமா கேட்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சங்ககாலம். சங்ககாலம் எந்த பகுதி எந்த ஒரு மெட்டலோட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரும்பு காலம். காலம் அப்படின்னு பார்த்தா கிமு 3 இருந்து கிபி 3. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய புக்ல வந்து இப்போதைக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிண்ணா ஃபைனலாக ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சொ பார்த்துடலாம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழர் சமுதாயத்தோட தோற்றம். ஸோ தோற்றம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 4 ஹைபோதசிஸ் இருக்கு. 4 ஹைபோதசிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. லெமோரியா கண்டத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஹைபோதசிஸ். செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் தமிழர்கள் ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும். செகண்ட் வந்து தேர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கால இருந்து குடிபெயர்ந்து அரேபிய கடல் வழியா குடிபெயர்ந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவோட கான்செப்ட் வச்சு தேர்ட் ஹைபோதசிஸ். ஃபோர்த் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரல் மத்திய ஆசியா பகுதியிலிருந்தும் இல்ல வட இந்திய பகுதியிலிருந்து மூவ் ஆன பீப்புள் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, மத்திய ஆசியா பகுதி மற்றும் வட பகுதியிலிருந்து தென்னிந்திய பகுதிக்கு நோக்கி வந்தவர்கள் தான் தமிழர்கள். இப்படி ஒரு 4 விதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது தமிழர்கள் தோற்றம் பத்தி கூறப்படுகிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது 2 ஃபேமஸான தியரி இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த குமரி கண்ட கோட்பாடு அப்படிங்கிறது, ஏன்னா அது வந்து நம்ம சிலப்பதிகார பாடல்களே நிறைய தெரியுது. பக்சுலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படிங்கிறது. ஸோ அந்த காலத்துல என்ன இருந்திருக்கு தமிழகத்துல வந்து தமிழ் இப்போ குமரியெல்லாம் விட நம்மளோட பார்டரில் அதுக்கும் கீழேயும் வந்து ஒரு மலை
நதி எல்லாமே இருந்த ஒரு நிலப்பரப்புங்கிறது இருந்தது, கடல் கோளால கொல்லப்பட்டது அப்படிங்கிற நம்ம லிட்ரஸி, அதாவது இலக்கிய சான்றுகளும் இருக்கு. ஓகேங்களா, லிட்ரஸி வர்க்கும் நமக்கு தெரியுது. சோ அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குமரிக்கண்டம் வந்து இருந்ததற்கான சான்று அப்படிங்கிறது தெரியுது. சோ இதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஸ்லேட்டர் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி ஒரு கூற்றம் முன்வைக்கிறாரு. எம்சி பூர்ணலிங்கம் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கருத்தை வந்து உடன்படுறாரு. செகண்ட் ஃபேமஸான தியரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது சிந்து சமவெளி நாகரிக ஃபேமஸான தியரி. ஸோ இதை வச்சு நிறைய பேர் சொல்றாங்க, ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒத்துமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்க ஊரும் அங்க வட இந்திய பகுதியில வடமேற்கு பகுதியில இருக்க ஊரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழருக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறதும். ஃபர்ஸ்ட் அவங்க அங்கதான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆரிய படையெடுப்பினால் கீழே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் உள்ள வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரிக்கால இருக்க டிஎன்ஏட பிளட்டோட சாம்பிளும் எடுத்து ஒத்து வச்சு பாக்குறாங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரிஜினல் தியரியா சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து தமிழர்கள் முக்கியமா வந்து இவங்களுடைய கடவுள் வழிபாடா இருக்கட்டும், எல்லாமே பழங்குடியினருக்கான எல்லா ஒரு அம்சங்களும் இருக்கு. ஸோ தமிழர்கள் பழங்குடியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நாலு ஹைபோதிசிஸ் தமிழர்கள் தோற்றம் பற்றிய குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல ரெண்டு ஃபேமஸான தியரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்ப புரிஞ்சுதா தமிழர்கள் தோற்றம் பற்றி என்னது? ஸோ லெமூரியா கண்ட கோட்பாடு அப்படிங்கிறது என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிளே டெக்டானிக் மூவ்மெண்டாலதான் இப்ப பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பார்த்தது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, என்ன எவிடன்ஸ் இருக்கு தமிழர்களை பத்தி படிக்கிறதுக்கு, என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ என்னென்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இலக்கிய சான்றுகளை பார்த்தோம். இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறது, ஸோ இலக்கிய சான்றுகளை தொல்காப்பியம், ஸோ 3 இயல் இருக்கு. அதுல முதல் 2 இயல் தமிழின் வந்து இலக்கணத்தை பத்தி பேசுது, 3வது இயல் மக்களுடைய சமூக வாழ்க்கையை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. தொல்காப்பியம், 15 மேல் கணக்கு, 8 தொகை 10 பாட்டு, இதை எப்படி வரிசைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. 15 கீழ்கணக்கு, 6 நூல்களான 15 கீழ்கணக்கு நூல்களும் அப்பொழுதைய மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தெளிவா பேசுறது, அவங்களுடைய மக்களுடைய நம்பிக்கைகளை பத்தி பேசுறதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா. அடுத்து ஒவ்வொருத்தர சோழர்களா இருக்கட்டும் பாண்டியர்களா இருக்கட்டும், அவங்களுடைய காலத்துல இயற்றப்பட்ட இலக்கியங்கள் எப்படி அவங்கள பத்தி பேசுது அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இலக்கிய சான்றுகள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கறத பார்த்தாச்சா. செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கல்வெட்டுகள். ஓகே, செகண்ட் கல்வெட்டுகள் பார்த்தோம். உள்ளூர்ல இருக்க என்னென்ன கல்வெட்டு என்ன பேசுது, முக்கியமா ஹதிகும்பா கல்வெட்டு, அசோகரோட கல்வெட்டா இருக்கட்டும், ஹதிகும்பா கல்வெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறதுனால ஹதிகும்பா கல்வெட்டு, அசோகருடைய பாறை கல்வெட்டு, மாங்குளம் கல்வெட்டு, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கல்வெட்டு. தேர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செப்பேடுகள். அதுல வந்து செப்பேடுகள்ல ரொம்ப பழமையான செப்பேடு அப்படின்னா கழுகுமலை செப்பேடு அப்படிங்கிறதும், ஒவ்வொரு அரசர்களுடைய சேர்ந்த காசக்குடி சிவகாசி செப்பேடு இதெல்லாம் வந்து எந்த காலத்தை எந்த ஊரை வந்து சேர்ந்தது அப்படிங்கறதும் நம்ம பார்த்தாச்சு. எந்த மன்னர்களுடைய காலத்தில், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேரர்களா சோழர்களா பாண்டியர்களா அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அந்த செப்பேடுகளும் நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. அடுத்து நாணயங்கள். ஸோ நாணயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மன்னர்களும் எப்படி வெளியிடுவாங்க அப்படிங்கிறது, இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது சமூக பொருளாதார வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு இன்சிடெண்டா இருக்கு. அதனால அது வந்து தமிழர்கள் வந்து புழங்கி அவங்களுடைய எக்கனாமிக் லைஃப் அப்படிங்கிறது இது மூலியமா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சா. ஃபிஃப்த் வந்து நினைவு சின்னங்கள், என்னென்ன அவங்க நினைவு சின்னங்கள், பெருங்கற்காலம், அவங்களுடைய பெருங்கற்காலம் அந்த இறந்துட்டாங்க அப்படின்னா அது மேல ஒரு கல்லை போட்டு மூடி வைக்கிறது, அதுதான் பெருங்கற்கால ஒரு நினைவு சின்னமா பார்க்கப்படுகிறது மெகாலிதிக் பீரியட்ல. ஸோ இது பாத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம முக்கியமா வந்து நடுக்கல் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா தொன்று தொட்டு வந்து தமிழர்கள் வந்து வீரர்களுடைய நினைவு தன்னுடைய முன்னோர்களை நினைவு கூறுவதற்காக செய்யப்பட்டதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நடுக்கல் அப்படிங்கிற ஒரு வழிபாடு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதற்கு முன்னாடி பழைய கற்காலம், இடைய கற்காலம், புது கற்காலம் அப்படிங்கிறக்கும், சங்க காலம் அப்படிங்கிறது இரும்பு காலத்தை சேர்ந்தது தான் சங்க காலம். சங்கம் வளர்த்த காலம் சங்க காலம் அப்படிங்கிறது. சங்கம் அப்படிங்கிறது 3 சங்கம் இருக்கும், முதல் இடை கடை அப்படிங்கிற 3 சங்கங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். முதல் சங்கம் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென் மதுரையில இருக்கும். 2வது சங்கம் அப்படிங்கிறது கபாடபுரத்துல இருக்கும். 3வது சங்கம் அப்படிங்கிறது இன்றைய மதுரையில காணப்படுறது 3வது சங்கம். காய்ச்சின வழிது முதல் கடுங்கோன் வரை முதல் சங்கம். செகண்ட் வெண்டே செலியன் முதல் முடத்திரும் மாறன் வரை. தேர்டு முடத்திரும் மாறன் டு உக்கிர பெருவழுதி. இந்த 3 சங்கங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றது நமக்கு தெரியும். நமக்கு இறையனாருடைய நூட்கள் மூலியமாவே நமக்கு இந்த 3 சங்கங்கள் இருந்ததற்கான செய்தியும் வந்து நமக்கு புலப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா.
ஸோ கண்டினியூஸா சங்கம் வச்சு தமிழை வளர்த்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதா. ஸோ இதுதான் சங்ககாலம். இதுல முக்கியமான மூன்று அரசர்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஸோ சேர சோழ பாண்டியர்களுடைய பட்ட பேர் என்ன, அவங்களுடைய இது வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய பகுதி என்ன, அவங்களுடைய சின்னம் என்ன அப்படிங்கறத பார்த்தாச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பூ வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ பூ அப்படிங்கிறது பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, வேப்பம்பூ அப்படிங்கிறதும், சேரர்களை பொறுத்த வரைக்கும், சோழர்களை பொறுத்த வரைக்கும் ஆத்தி. ஸோ இதே மாதிரி அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்களோட நாணயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சேர சோழ பாண்டியர்கள் முக்கியமா இப்ப நிலப்பகுதி, நம்மளுடைய சங்க காலத்துல வந்து சோசியோ எக்கனாமிக் ஜோன் எப்படி இருந்தது, பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதை பொறுத்துதான் நமக்கு எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது இருந்தது. குறிஞ்சி அப்படின்னா நிலத்தை பொறுத்து பிரிக்கப்பட்டது, அதே மாதிரி முல்லை அப்படின்னா காடை பொறுத்து, மருதம் அப்படின்னா வயலை பொறுத்து, நெய்தல்னா கடல், பாலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டெசர்ட். ஸோ இதை பொறுத்துதான் வந்து நிலம் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டது. மக்கள் அதை பேஸ் பண்ணி தான் தொழில் அப்படிங்கிறதும் செய்தாக அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ, சோசியோ எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது. அந்த டைம் பீரியட்ல நம்மளுடைய பாலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருந்தது, அரசியல் அப்படிங்கிறப்ப. ஸோ இது ஒரு ஹெரிடிட்டியான அரசவையாக தான் இருந்தது. ஸோ அரசவை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு நாளவையில கூடி என்ன பண்ணுவாங்க, அரசர் வந்து இது பண்ணுவாரு, இறை அப்படிங்கிறது வரியா வசூலிக்கப்பட்டது. ஸோ எல்லா மட்டத்திலையும் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இந்த கோட்டையை சுத்தி ஒரு மதில் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பாதுகாப்புக்காண்டி. தோமரம், ஈட்டி, இது மாதிரி பல வகையான வெப்பஞ்சியும் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலத்துல இருந்த ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் நிலை அப்படிங்கிறப்ப பெண்கள் எல்லா ஃபீல்டையும் அச்சீவ் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், கல்வியிலா இருக்கட்டும், எல்லா ஃபீல்டையும் பெண்களுக்கு உரிமை அப்படிங்கிறது வந்து சங்ககால பெண்கள் வந்து தங்கள் விரும்பிய மணமகனை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் வந்து சங்ககால பெண்களுக்கு இருந்தது. ஸோ இது வந்து பெண்களோட ஃப்ரீடமான லைஃப் அப்படிங்கிறது சங்க காலத்துல தெளிவாகவே இருந்தது. பெண்களுடைய கற்பு அப்படிங்கிறது முல்லை பூக்கு நிகரா சொல்லப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பல்வகையான தொழில்களை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய சங்ககால சமூகத்தில் காமப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஜாதி முறை அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஸோ இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வந்து சொல்லணும், வாழ் போல் தடந்தோல் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல். ஸோ வாழ் போல் தடந்தோல் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவலை பொறுத்த வரைக்கும், அரச குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை எந்த ஒரு போர்க்களத்தையும் போகாம பிணியினால இறந்தது அப்படின்னா, அது சொர்க்கத்தை சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதோட உடல்ல வாழை கீறி புதைப்பாங்க. தட் இஸ் வாழ் போல் தடந்தோல் அப்படிங்கிற சடங்கு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பாலிட்டி, கவர்னன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது, அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்தது, ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஈவன் நம்ம நடுக்கல் வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடுக்கல் வழிபாடை பத்தி தொல்காப்பியத்துல நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதும், சங்ககால கடவுள் போர் கடவுளா பார்க்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் தான் முருகர். ஸோ இது எல்லாமே இன்ன வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகே, முடிஞ்சது ரிவிஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்வெஸ்சன் டிஸ்கஷன்ல போயிடலாம். இப்போ பாருங்க, சூஸ் அ ரைட் ஆன்சர், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் தி ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம். ஸோ நம்மளுடைய தமிழர்கள் வந்து எல்லாருக்கூடையும் வணிகம் அப்படிங்கிறது சிறப்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தமிழ் ஒரு தடவை சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைய காலத்தில் தமிழர்களின் வணிக தொடர்பு நடவடிக்கையை பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையானது. ஃபர்ஸ்ட், காவிரி பூம்பட்டினம் எவ்வாறு அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது, அனுராதபுரம் என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அல்லங்காடி மற்றும் நாலங்காடி என்ற இரண்டு வகை சந்தை அப்படிங்கிறது இருந்தது. மதுரை காஞ்சலூர் அல் அப்படின்னா இரவு, நாள் அப்படின்னா பகல். ஸோ இந்த ரெண்டு விதமான மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுல வந்து இயங்கிட்டு இருந்தது அப்படிங்கிறது இது கரெக்ட். பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர், இதுவும் கரெக்ட். நீங்க சோழர்கள் ரிலேட்டடா புக்கோ இல்ல அது ரிலேட்டடா மூவிஸோ பாத்திருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அனுராதபுரம் இலங்கையில இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் தேர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சோ ஆன்சர் பி. அடுத்த க்வெஸ்சன், தமிழ் சமுதாயத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது அப்படின்றாங்க. சோ இதுக்கு ஆன்சர் முல்லை, ஆல்ரெடி கிளாஸ்ல இப்ப நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, கடையேழு வள்ளல்களில் நீலமணியை நாகம் தந்து கலிங்கத்தை சிவனுக்கு அளித்தவர் யார. கடையேழு வள்ளல்கள் பத்தி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் சொல்ல, பாரி, வல்வில் ஓரி, திருமுடி காரி, ஆய், அதியமான், பேகன். ஸோ எல்லாருமே பார்த்தாச்சா. ஸோ அதுல வந்து நம்மளுடைய நீலமணியை நாகம், நாகத்தை வந்து அந்த நாகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, தோலை உரிச்சு அது ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆடை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வள்ளலுக்கு, அதை வந்து சிவபெருமானுக்கு அளித்த வள்ளல் யார் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஆய் அண்டிரன் அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்து, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் யார் அப்படின்னா, ஐ மகாதேவன், ஐராவத மகாதேவன் அவர்கள் தான் அதை தெரிவிச்சிருப்பாரு.
இதுக்கு ஆன்சர் ஏ அப்படிங்கறதுதான். அடுத்து சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் எது அப்படிங்கிறாங்க. ஹூ வாஸ் த வார் காட் மென்ஷன்ட் இன் தி சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது. முருகர் அப்படின்னாலே போர்க்கடவுள், ரத்தம், சிவப்பு, வெறியாடல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் யாருக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னா நம்மளுடைய முருகருக்காண்டி கொண்டாடுறதுதான் வெறியாடல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. அடுத்து சங்க காலத்தில் அம்படம் என்பது எது அப்படின்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவிதான் அம்படம் அப்படிங்கிறது. அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? கலைஞத்து காரவேலன் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நான் வந்து இது முறை சேரச்சோழ பாண்டியர்களுடைய கூட்டணிவை தோற்கடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆன்சர் பி. ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஃபோக்கஸாக வந்து படிங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவேன் குரூப் ஃபோர்ல. ஸோ பிஏஓ ஆறுதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல் அண்ட் பை.